வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த காணொலியில் த ரிவர் அப்படின்ற இந்த போயமை தான் பார்க்க போகிறோம். கரோலின் ஆன் பவுல்ஸ் அப்படின்ற ஆத்தர் எழுதிய இந்த போயம் உண்மையிலே சொல்லப்போனால் மனித வாழ்க்கைக்கும் ரிவருக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இரண்டும் ஒன்றோடு ஒன்று மிகவும் நெருக்கமாக பொருந்தி இருக்கும். வாழ்க்கை நிகழ்வுகளும் சரி, ஆறுகளினுடைய தோற்றம் மற்றும் சேருமிடம் அதன் போக்கும் சரி. சரி வாங்க, அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த பாடல் வரியில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். ஆத்தர் கரோலின் வந்து 1786 பிறந்து 854 இறந்துருக்கிறாங்க. ஒரு ஆங்கில பாடலாசிரியர், ராபர்ட் சோத்தியோடைய மனைவி இவங்க. இவங்க வந்து அரசவை கவிஞர், பிரிட்டனுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய சிறப்புகள் பார்த்தினா, சில ஒர்க்குகள் வந்து விக்டோரியன் பீரியடில், விக்டோரிய மகாராணி பீரியடில் வந்து இவங்களுடைய படைப்புகள் வந்து மிக சிறந்த அளவில் இருந்திருக்கு. அவர்கள் எழுதிய சில பாடல்களில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, த லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச்யார்டு, டெல்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் மிகவும் முக்கியமான புகழ் வாய்ந்த படைப்புகள். சரி வாங்க, இப்போ இந்த பாடலை வரி வரியாக பார்க்கலாம். மாணவர்களே, நீங்கள் எப்பயாச்சும் ஆறு இருக்கிற இடத்துல இருந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்த அந்த ஆறோட அழகு எப்படி இருந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் சிந்திச்சு பார்த்ததுண்டா ஆறுகளுக்கும் மனிதர்களைப் போல ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்னு? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கல் ஆன் யுவர் வே. ஆரே ஆரே, சின்ன அழகான ஆரே, நீ வருகின்ற வழியில் மிகவும் மின்னி பிரகாசித்து கொண்டு வருகிறாய். ஆறுகள் வருகின்ற பொழுது சூரிய ஒளி அதன் மீது படுகின்ற பொழுது அது பிரகாசிக்கும், அந்த இடமே வந்து பசுமையாக செழிப்பாக இருக்கும். ஓர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், மஞ்சள் நிற கூழாங்கற்களின் மீது நீ நடனமாடி கொண்டு வருகிறாய். த்ரோ த ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங், நீ புகுந்து வருகின்ற வழியில் பூக்கள், கிளைகள், மரம், செடி கொடிகள் இதெல்லாம் இருக்குது. அதன் வழியாக நீ லைக் எ சைல்டு அட் பிளே, ஒரு குழந்தை எவ்வாறு விளையாடி துள்ளி குதித்து கொண்டு வருகின்றதோ அது மாதிரி நீ விளையாடி துள்ளி குதித்து மகிழ்ந்து வருகிறாய் அப்படின்ட்டு இந்த முதல் பத்தியில் பாடலாசிரியர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் இருக்கின்ற வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது நம் கண் முன்னாடி அந்த கற்பனை காட்சி வந்து விரியுது. உதாரணத்துக்கு பிரைட் யூ ஸ்பார்க்கல், எல்லோ பெபிள்ஸ், ஃப்ளார்ஸ், ஃபோலியேஜ் இதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது, மஞ்சள் நிற கூழாங்கற்கள், ஆறு மின்னி கொண்டு பிரகாசித்து கொண்டு வருவது, பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி கற்பனையில் வரும். ஸோ அதனால் இந்த வரிகளில் வந்துள்ள ஃபிகராஸ் பேச்சு இமேஜரி ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், லாஸ்ட்லேயே லைக் எ சைல்டு அட் பிளே, ஒரு குழந்தை விளையாடி வருவது போல் ஆறே நீ விளையாடி வருகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆறை குழந்தை கூட ஒப்புமைப்படுத்திருக்கிறாங்க. லைக்ன்ற ஓம உருபு வெளிப்படையாக தெரியுது, லைக் ஆஸ் வெளிப்படையாக தெரிஞ்சால் அது சிமிலி, சரிங்களா, ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வரியில் சிமிலி வந்திருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த பேரா போகலாம். ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், அன் யூ ரஷ் த்ரோ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஆரே ஆரே, பொங்கி பெருகி வந்து கொண்டிருக்கும் ஆரே, நீ கடினமான மற்றும் மென்மையான பகுதிகளின் மீதும் பாய்ந்து வருகிறாய். ஞாபகம் வச்சுங்க, ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படின்னு ஒரு ஆப்போசிட் வேர்டு வந்திருக்கு. ரஃப்னா கடினமான, ஸ்மூத்னா மென்மையான, ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படின்ற இந்த லைனில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அலிட்ரேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரிவர் ரிவர் முதல் எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குச்சுன்னா அது அலிட்ரேஷன். அதுபோல் இந்த பாடல் வரியில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அலிட்ரேஷன் வந்திருக்கு, சரிங்களா? அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இந்த பாடலில் இருக்கிற எல்லா பத்தியிலையும் முதல் வரியில் இங்கே பாருங்கள், லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வரியில் சொல்லிட்டே போயிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறை குறிக்கக்கூடிய அஜெக்டிவ் வேர்டு அல்லது ப்ரேஸ் பக்கத்தில் இருக்குது. அப்போ ஒரு நவுனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய இன்னொரு வார்த்தை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே பயின்று வந்துள்ள அணி வந்து எப்பித்தட்டு. அதாவது ஒரு நவுன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அஜெக்டிவ் இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அங்கே எப்பித்தட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு அர்த்தம். குறித்து வச்சுங்க, சந்தேகமாக இருந்தால் உங்கள் ஆசிரியர்களிடத்தில் கேட்டு மேலும் தெளிவு பெறுங்க. சரி வாங்க, இப்போ விளக்கத்துக்கு போகலாம். லவுடர், faster, brawling, leaping, over rocks, by rose banks, sweeping like impetuous youth. மேலும் நீ வருகின்ற அந்த பாதையில் நீ
சத்தமிட்டு கொண்டும் வேகமாகவும் தவழ்ந்து கொண்டும் தாவிக்கொண்டும் பாறைகளின் மீது பாய்ந்து கொண்டும் வருகிறாய். மேலும் ஆற்றங் கரையோரங்களில் இருக்கின்ற ரோஜா பூக்கள் பூத்து நிறைந்த ஆற்றங் கரைகளின் மீதும் தவழ்ந்தும் பாய்ந்தும் ஒரு பொறுமையில்லாத இளைஞனை போல வேகமாகவும் ஆத்திரத்துடனும் நீ இறைச்சலுடனும் தாவிக்கொண்டு வருகிறாய் என்று இந்த பத்தியில் ஆசிரியர் நமக்கு ஆற்றினுடைய வருகையை பற்றி கூறியுள்ளார். அடுத்த பேரா பார்ப்போம். ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் ஆஸ் டைம். ஆரே ஆரே கரை நிறைய ததும்பிக் கொண்டு வரும் ஆரே, நீ மிகவும் பறந்து ஆழமாகவும் ஒரு காலத்தை போல ஒரு நேரத்தை போல இன்னும் வந்து கொண்டே இருக்கின்றாய். சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் நீ இயக்கத்துடனே இருக்கின்றாய். அப்படின்னா ஆறு வத்தாமல் இன்னும் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது காலங்காலமாக அப்படின்னு அர்த்தம். டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன் ஜஸ்ட் லைக் மோர்டல் பிரைம், ஒரு புகழ்வாய்ந்த மனித வாழ்க்கையைப் போல வாழ்ந்து நீ கடலை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு இந்த பாடல் வரியில் ஆற்றினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசியாக அது கடலில் வந்து கலக்கும் இடம் வரை ஒரு மனித வாழ்க்கை எவ்வாறு தொடங்கி ஒரு பெரும் புகழை பெற்று இறுதியில் நிறைவு பெறுகிறதோ அதுபோல ஆறும் ஒரு பெரிய இடத்தில் தொடங்கி பாய்ந்து பேரிரைச்சலோடு சத்தமிட்டு ஒரு இளைஞனைப் போல குழந்தையைப் போல தன் வாழ்க்கையை கடந்து கடலில் வந்து கலக்கிறது அப்படின்னு மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஆசிரியர் இங்கே இந்த ஆற்றை பற்றி நமக்கு கூறியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் தலையில் தொடங்கி கால் வரை நீண்டு பாயும் ஆரே, டவுன் யூ டேஷ் இன் டு த சி, கடைசியில் மேலிருந்து கீழாக பாய்ந்து கடலில் கலக்கிறாய். சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட், கடலில் கலந்த பொழுதும் அந்த பேரகன்ற பேரகழி பெருங்கடல் எப்பொழுதும் சத்தமிட்டதில்லை. சி தட் சைல் ஹேத் நெவர் ரவுண்டட், அந்த பெரிய அகன்ற பரந்த கடலை யாரும் படகிலோ கப்பலிலோ முழுவதுமாக சுற்றி வந்ததில்லை. லைக் எட்டர்னிட்டி, அது ஒரு முடிவில்லாத ஒன்று மனித வாழ்க்கையைப் போல. இவ்வாறாக ஆசிரியர் இந்த பாடலில் ஒரு ஆறு பிறந்து வளர்ந்து தவழ்ந்து பாய்ந்து கடைசியில் கடலில் கலக்கின்றது என்ற வரையில் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து பெரும் புகழ் பெற்று பின்னர் மறைகிறான், அவன் புகழ் எவ்வாறு மறைவதில்லையோ அதே மாதிரி அந்த ஆறு உருவாக்கி சென்ற விட்டு சென்ற அடையாளங்கள் எப்பொழுதும் மறையாமல் இருக்கும் என்றவாறு இந்த பாடல் வரிகளில் நமக்கு உணர்த்தி பாடலை முடித்திருக்கிறார். அவ்வளோதான் மாணவர்களே, மீண்டும் இந்த பாடல் வரியை வரி வரியாக படித்து ஒரு முறை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். பாடலின் பின்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வினாக்களுக்கு விடை காண முயற்சி செய்யுங்கள். மேலும் இதுபோல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care. Bye bye.